வணக்கம். நார்த்தங்காயின் மருத்துவ குணங்கள். நார்த்தை மரங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவை. நார்த்தையில் வேர், மலர், கனிகள் பயன் கொண்டவை. மலர்கள் தசை இறுக்கி, செயல் ஊக்கி, வேர் வாந்திக்கும், வயிற்றுப்புழுக்களுக்கும் எதிரானது. மலச்சிக்கல் மற்றும் சிறுநீரக கல் நோய்களுக்கு மருந்தாகிறது. கனியின் தோலுரை வயிற்றுப்போக்கை நிறுத்தும். வயிற்றில் ஏற்பட்ட புண்ணிற்கு நார்த்தங்காய் ஊறுகாய் நல்ல மருந்தாக அமைகிறது. நார்த்தை அல்லது பழத்தை எந்த வடிவத்திலும் உணவில் சேர்த்து வர இரத்தம் சுத்தமடையும். வாதம், குண்மம் அதாவது வயிற்றுப்புண், வயிற்றுப்புழு இவை நீங்கும். பசியை அதிகரிக்கும். கனிந்த கனிகள் வலுவேற்றி ஊக்குவி. இதன் சாறு வாந்தி நிறுத்தும், பசியை தூண்டிவிடும். தசை இறுக்கி குளிர்ச்சி தரும். காய்ச்சலின் வெப்பம் மற்றும் தாகம் போக்கும். நார்த்தை பழத்தின் மேல் தோலை தேன் அல்லது சர்க்கரை பாகில் ஊற வைத்து நன்கு ஊறிய பின் சீதக்கழிச்சல் உடையவர்களுக்கு கொடுக்க நல்ல பலன் தரும். உடல் சூடு தணியும். உடல் சூடு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். உடல் சூடு தணிய தினமும் ஒரு நார்த்தம்பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணியும். உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும். இப்பழச்சாறு மதிய வேளையில் அருந்தி வந்தால் வெயிலின் தாக்கம் குறையும். பித்த அதிகரிப்பால் ஈரல் பாதிக்கப்படுவதுடன் இரத்தமும் அசுத்தமடைந்து பல நோய்களை ஏற்படுத்துகின்றன. இந்த பித்த அதிகரிப்பால் தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் உண்டாகிறது. இதற்கு நார்த்தம்பழத்தை காலையில் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தணியும். உடல் வலுப்பெறும். நார்த்தம்பழச்சாறு எடுத்து அதனுடன் பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து அருந்தி வந்தால் உடல் வலுப்பெறும். இரத்தம் மாசடையும் போது இரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நார்த்தம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமடையும். நோயின் தாக்கத்தினால் அவஸ்தைப்பட்டு வருபவர்கள் உடல்நிலை தேர நார்த்தம்பழச்சாறு அருந்துவது மிகவும் நல்லது. சுகப்பிரசவம். கர்ப்பிணிகள் காலையும் மாலையும் நார்த்தம்பழச்சாறு எடுத்து தண்ணீர் கலந்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நன்றாக கலந்து அருந்தி வந்தால் சுகப்பிரசவம் எளிதில் நடைபெறும். சிலர் கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு பெரிதாக பலூன் போல் காணப்படும். சில சமயங்களில் வாய் தொல்லையும் அதிகரிக்கும். இவர்கள் நார்த்தம்பழச்சாறு பிழிந்து வெந்நீர் கலந்து அடிக்கடி பருகி வந்தால் வாய் தொல்லையிலிருந்து விடுபட்டு வயிற்று பொறுமல் நீங்கும். எல்லா காலங்களிலும் கிடைக்கும் நார்த்தம்பழத்தை தினமும் சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடு வாழ்வோம். நன்றி.